ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோனவுனில் ஐ பார்த்தாச்சு, என்ன சம்மந்தப்பட்டது பார்த்தாச்சு, யூ உங்களை பற்றியும் பார்த்தாச்சு, இப்போ ஹீ நம்ம ரெண்டு பேர் இல்லாமல் தேர்டாக இருக்கிறவங்கள, ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஹீ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஹீல ஹீ அப்படின்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், இதுவே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக சொல்லும் பொழுது ஹிம், பொசசிவ் அட்ஜெக்டிவ் பொசசிவ் ப்ரொனவுனாக சொல்லும் பொழுது ஹிஸ், எஸ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனாக சொல்லும் பொழுது ஹிம்செல்ஃப். ஓகேங்களா, இப்போ முதல்ல ஹீ அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹீ அப்படின்றது நம்மளே இல்லாமல், ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லாமல், செகண்ட் பர்சனும் இல்லாமல், தேர்ட் பர்சனாக சிங்குலர், அதாவது ஒரு மேல், ஒரு ஆணை குறிக்கிறதுக்கு வந்து ஹீ அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். அவன், பெரியவங்களா இருந்தா அவர். ஓகேங்களா, இதோட ப்ரோனவுன் டேபிள் இப்ப பாத்துக்கலாங்களா. ஹீ அவன் அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீ இஸ் அ டாக்டர், ஹீ இஸ் அ லாயர், ஹீ இஸ் அன் அட்வொகேட், ஹீ இஸ் மை ஃபாதர், ஹீ இஸ் மை ஃபாதர் இன் லா. இந்த மாதிரி அவன் அவர் அப்படின்னு வர வாக்கியங்களுக்கு நம்ம ஹீ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஹிம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அது எங்க யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை, ஹீ ஸ்மைல்ட் அட் மீ வென் ஐ சா ஹிம், நான் அவனை பார்த்தப்ப அவன் என்னை பார்த்து சிரிச்சாங்க. பெரியவங்களா இருந்தா அவர் அப்படின்னு சொல்வோம். ஐ கால்டு ஹிம் எஸ்டர்டே, I invited him to the party. We met him at mall. மால்க்கு போனப்ப அவரை நாம் சந்தித்தோம். We, நாங்கள். So, அவரை அவனை அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு நம்ம him அப்படின்ற word யூஸ் பண்ணணும். இப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ் பொசசிவ் ப்ரோனவுன் இதுல ரெண்டு வேர்டுக்குமே ஹிஸ் தான் வரும். என்ன பொசசிவ் அட்ஜெக்டிவ் பொசசிவ் ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா, பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு பிளஸ் நவுன் வரும் எப்பவுமே, பொசசிவ் ப்ரோனவுனுக்கு பிளஸ் நவுன் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லெண்ட் ஹிஸ் பென், ஹிஸ் பென், திஸ் இஸ்ன்ட் ஹிஸ் பென். ஓகேங்களா, I lent his pen, this isn't his pen. ரெண்டு வேர்டுக்கு பின்னாடியும் நவுன் வருது. இப்போ இஸ் திஸ் ஹிஸ், ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இது அவனுடையதா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹிஸ் வேர்டுக்கு பின்னாடி நவுன் வரல. ஸோ தட் இஸ் பொசசிவ் ப்ரோனவுன். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவா வரும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய, இது அவனுடைய பென், திஸ் இஸ் ஹிஸ் பென். பொசசிவ் ப்ரோனவுனா பார்த்தீங்கன்னா அவனுடையது, திஸ் ஹிஸ் இது அவனுடையதா கேள்வி கேட்கிறேன். எஸ் லாஸ்டா ஹிம்செல் சிங்குலரா சொல்லும் பொழுது, ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சிங்குலரா சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவனை அவனையே, ஹி ஆன்சர்ட் ஹிம்செல்ஃப், அவனே இதுக்கு பதில் அளிச்சிட்டான். ஹி ரோட் ஹிம்செல்ஃப், அவனே அதை எழுதிட்டான். ஸோ ஹிம்செல்ஃப் அப்படின்றது அவனே அவனையே அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ரோனவுன் டேபிள் ஃபுல்லாகவே வந்து மேலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், அதாவது ஆணை குறிக்கிறதுக்கு மட்டும்தான். அவன், அவர், அவனை, அவனுடைய, அவனுடையது, அவனையே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இது ஃபீமேலை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ரோனவுனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.